வணக்கம் வணக்கம் எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, நண்பர்களே, வாடிக்கையாளர்களே மற்றும் மாணவர்களே, இந்த சனி பெயர்ச்சி ஏழரை சனிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் செப்டம்பர் 17. அதில் ஒரு 20 கமெண்ட் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், வீடியோன்னு குயின் எலிசபெத் ஹாரஸ்கோப்பை பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க. அது நாளைக்கு போடுறேன். அப்புறமேல் வந்து எத்தனை முறை சொன்னாலும் ஒன்றைய நான் ஜோதிடர்கள் மாறப்போவதில்லை சார்னு சொல்கிறார். இப்போ அவங்க மாறுறதில்லை, நம்ம சொல்கிறத சொல்லணும்ல. ஏங்க, அவன் 150 வருஷமாக இந்த ஒன்றைய நான் ஜோதிடர்கள் இந்த ஜோதிட உலகத்தை ஏமாற்றி மக்களை முட்டாளாக்கி, பொருத்தம் சரியாக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்கல்ல. பொருத்தம், திருமண பொருத்தத்தில் தான் உங்களுக்கு நல்ல மாப்பிள்ள நல்ல பொண்ணு கிடைக்கும்னு சொல்லி கொண்டாந்து விட்டுருக்கானுங்கள. இதை விட முட்டாளாக்கக்கூடிய விஷயம் என்ன இருக்கும்? இன்றைக்கி நான் திருமண பொருத்தம் பார்க்குறேன், அந்த 10 பொருத்தம்லாம் பொய் தூக்கி போடுங்க, பிடிச்சிருந்தால் உடனே கல்யாணம் பண்ணுங்கள். பிடிக்கலையா? ஏன்னா இங்கே ஜாதிய தகராறு இருக்குது, பணத்தகராறு இருக்குது, கல்வி தகராறு இருக்குது, வயது தகராறு இருக்குது, கருப்பு வெள்ளை தகராறுலாம் நிறைய வச்சுருக்காங்க அவங்கவுங்க மக்கள். இவங்களை நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? அதெல்லாம் சரியாயிட்டு உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் பொண்ணை வச்சுட்டு மாப்பிள்ளை ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு எதிர்காலம் கேட்குறோம்னா கேளுங்க, இல்லை பொண்ணு ஜாதகத்தில் எதிர்காலம் எப்படி இருக்குனாலும் கேளுங்க. அது ஜாதகத்தில் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் வேணும்னாலே தவிர, இந்த பொருத்தம் சொல்லி உள் பொருத்தம், வெளி பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த பொருத்தம், யோனி பொருத்தம், மாகேந்திர பொருத்தம், மாகேந்திர பொருத்தம் எல்லாம் ஒரு பொருத்தம்டான்னு சொல்லி அது பொருத்தலேன்னு சொல்லி எங்கள் ஜோசியர் சொல்கிறாருன்னு சொல்கிறானே. ஏடா, மாகேந்திரம்னா என்ன? அது புத்திர விருத்தின்னு சொல்லுவேன். உடனே மாகேந்திரம் இல்லைனா குழந்தை பிறக்காது. எனக்கெல்லாம் மாகேந்திரம் இல்லை, குழந்தை பிறக்காமையாக இருக்கேன். இதெல்லாம் நிறையா இருக்குங்க, நிறைய இவங்க ஏமாத்துகிற விஷயத்தில் ஒன்றையே நான் ஜோசிங்க ஏமாற்றிக்கிட்டு இருப்பா நம்ம சொல்லணும். ஜோதிடம் படித்து யாரும் வரலை, ஜோதிடமெல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க. ஏதோ அவங்களுக்கு அவங்க ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்தாரோ, அது அந்த ஆசிரியருக்கு யாருக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அவ்வளவுதான். ஒரு ஆய்வு சிந்தனைகள் ஒரு ஆய்வு அதெல்லாம் கிடையாதுங்க. நான் தான் பெரிய ஆள், எல்லாருமே அவரவர் பெரிய ஆள். என்ன செய்கிறது? இந்த முனைவர் பட்டத்துக்கு நான் முனைவர் பட்டம் வாங்கினாங்கன்னு சொல்லி நான் ஒரு இவங்க பூரா ஃப்ராடு முனைவர்கள்னா ஒருத்தர் அவன் வீடியோவே போடல, ஒரே வீடியோ நான் திருடேன்னு சொல்லி போட்டிருக்கான். என்ன செய்கிறது? நம்ம வழக்கு போடலாம், அவனை எதிர்ப்பு போடலாம். எதுக்கு போட்டுப்போ? எனக்கு என்ன ஆக போகுது? என்ன நான் நாங்கள் நான் திரு நான் முனைவராக இல்லையான்னு சொல்லி முடிவு பண்ணி ஏகப்பட்ட வருஷமாயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்தவனை நான் இல்லைங்கிறேன். அந்த முனைவரில் எவனாவது ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்து சொல்லி என்னுடைய முனைவர் பட்டத்தை இப்படி நீங்கள் எப்படி சார் சொல்லலாம், நான் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், யாராவது ஒரு திராணியில் ஒரு தாள் வந்தார்னாலும் நல்லாயிருக்கும். எதை முதல்ல ஆய்வு செய்யணுன்ற விதி இருக்குல்ல, ஏழரை சனியினை பற்றி ஆய்வும், அனுமார் ஸ்லோகத்தை பற்றின ஆய்வும், அந்த ஆய்வு, அதாவது ஆய்வுனா எல்லாமே ஆய்வான். இவங்களுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? ரைட், அதெல்லாம் ஒன்றே நான் ஜோசிங்க வர வேண்டியது தான். அப்புறம் செல்வகுமார் சார் சொல்கிற கண்டினியூ ஒரு பீச் ஸ்பீச்சுன்னு, அப்புறம் நம்ம குருநாதன் வாழ்த்திருக்கார், முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் முட சார், இதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சது சார். ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லி பயம், ஏன் சார் பயப்படுறீங்க? அவங்களை தூக்கி குப்பையில் போடுங்க சார். முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் முடக்கு கிரகம் அதெல்லாம் போயிங்க சார். இவங்களை போய்கிட்டு இம்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களை ஏமாற்றிக்கிட்டு. சாதாரண ஜோதிட எளிமையான ஜோதிட பலனை இல்லாதது பொல்லாததெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டமும் பொய் சொல்லி இந்த காலத்தில் ஏமாத்துறான் சார். அவன் காலத்துக்கு அவனுக்கு பணம் வந்தால் சரி, அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது, ஈஸியாக எதிர்கால பலன்களை இந்த பாவகத்தின் தொடர்பில் நடைபெறும் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லியாச்சு. அதுதான் நடக்கும். இவங்க படுத்துகிற பாடு இருக்கே, நீங்கள் பயந்தால் அவ்வளவுதான் சார். ஜாமக்கோல் பிரசன்னம் இஸ் ட்ரூ ஆர் நாட்? பிரசன்னம்ங்கிறதே வந்து அந்த நேரத்தில் அவர் கேட்குறத வச்சு சில கோள்கள் அமைப்பு, சில இது சூழ்நிலை அமைப்பை வச்சு பிரசன்னம் பண்ணுறதுங்க. பிரச்சனம் அந்த நேரத்தில் உருவாகிறது, அது நடக்குமுங்க நடக்காமலும் போகுமுங்க. கலைச்செல்விங்க, ஒரே வீட்டில் பெண் எடுத்து பெண் கொடுத்து திருமணம் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம், அதனால் ஒரு தப்பும் இல்லை. இதெல்லாம் பழைய காலத்தில் நடந்தது தானே. என்ன ரொம்ப நெருங்கிய சொந்தமாக இருந்தால் பிறக்கிற குழந்தைக்கு அந்த மென்டலி டிசேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதை ஆய்வுபூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி செய்தால் ஏதாவது பிரச்சனைகள் வருமா? இந்த பிரச்சனை தான் வரும், வேறு ஒன்றும் வராது.
பிரச்சனைன்னா நம்ம பிரச்சனையை உருவாக்குனாதானே அம்மா கலைச்செல்வி அம்மா எல்லாருமா பிரச்சனையை உருவாக்க போகிறாங்க. ஓ என்னைய ஒருத்தர் சந்தோஷ் பெரியம் சொல்லி இந்த பொறிக்கு பெயில பாருங்கன்னு போட்டிருக்காரு. அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ சந்தோஷம், என்னை திட்டுட்டாங்க என்ன முட்டா பெயல்களாக சோசியர்களாக இருந்தால் என்ன பண்ணுறது நம்ம இந்த நாட்டில். அந்த கமெண்டை எடுத்து விட்டேன், இந்த பொறிக்கு பெயில பாருங்களாம். ம், நாங்கள்லாம் என்ன பண்ணுறது இருக்கும்ல, நம்ம எல்லாரையும் திட்டுனா அவன் எப்படி சும்மா இருப்பானா, அவன் புலப்புல மண்ணல்லி போடுறோம்னு வருவான்ல. பொற்கடி சொல்லியிருக்காங்க, சந்தேகம் தெரிதல் தலைப்பு அருமை, மகிழ்ச்சி, தங்களின் பதில்கள் அருமை, கேட்க ஆர்வமாக இருக்குன்றாங்க. பரிமளா, தி ஆஃப்டர் லாங் டைம் ஐ சி யுவர் கம் பேக், ரியலி சூப்பர், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மது கேட்குறாரு, இங்கே ஆந்திராவில் மூடம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்வார்கள், அந்த டைமில் சார் இது வந்து இந்த குரு மூடம் சுக்கர மூடம்னு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும், அது பஞ்சாங்கத்திலே பார்க்கலாம். செஞ்சால் செய்யுங்க இல்லாட்டி போங்க, அதெல்லாம் வந்து முகூர்த்த விதி விளக்கில் ஆபத்து கால முகூர்த்தத்துக்கு எதுவுமே கிடையாது. ஒரு நிகழ்ச்சி செஞ்சு தான் ஆகணும்னா இதெல்லாம் பார்க்க தேவையே இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அது கால விதானத்திலே இருக்குது. தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ரவி கோபிநாத் கேட்குறார் சார், சர்வ அஷ்டவர்க்க ஸ்கோர் ஃபார் த 12th இஸ் வெரி ஹை, லைக் 40. என்ன செலவுகள் வரும், விரைய செலவுகள் அவ்வளவுதானே, தசா புத்திக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எப்போயுமே செலவுகள் வரும். அது தசா புத்தி அந்த பாவம் 12th பாவத்தை இயக்குனா தான் வருமே தவிர, நீங்கள் இதுக்காக அதை போட்டுட்டு கணக்கு எடுத்துக்கிறாங்க, அது வேறு கதை, இது வேறு கதை. அப்புறம் இவங்க கரேன் கரேன், வாட் இஸ் டிஃப்ரெண்ட் வித் சட்பலா அண்ட் விம்சோக பலா? விம்சோக பலான்னு ஒன்றுமே கிடையாதுங்க, சப்த வர்க்கஜ பலான்னு ஒன்று இருக்குது, இல்லை தச வர்க்க பலான்று. இந்த தச வர்க்கத்திலையும் ஒரு கோல் ஆட்சி உச்சம் பெற்றால் அது வர்க்க மேன்மை பெற்று, அது 2 இருந்தால் பாரிஜாதம், 3 இருந்தால் உத்தம அம்சம், 4 இருந்தால் கோபுர மாம்சம், 5 வர்க்கத்தில் வந்து அது ஆட்சி உச்சம் பெற்றால் சிம்மாசன அம்சம்னு பிரிச்சுருக்கோங்க ஒரு 10 இதுக்கு. இப்போ வந்து செவ்வாய் வந்து மேசத்தில் 3 degrees நின்னார்னாலே அவர் மேக்சிமம் 9 கட்டத்தில் மேசத்தில் தான் இருப்பார், ஹோரா சக்கரத்தில் தான் அவர் வந்து விலகி நிற்பார். அப்படிங்கிறப்ப அவருக்கு அம்சத்தில் ஆட்சி பெற்ற அம்சம் 9 அம்சம் கிடைக்கும், அது வைசேசிக அம்சத்துக்கு போகும். அதெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் தசவர்க்க பலம், விம்சோக பலம் முக்கியம், இது வேறு, இதுவும் பலம் வேண்டும். இதில் விம்சோக பலம்லாம் கிடையாதுங்க, 10 வர்க்கத்துக்கு தான் பலன்னு சொல்லியிருக்கான். இவங்க புதுசாக கண்டுபிடிச்சி புருடா விடுறாங்க. ஷட்பலாங்கிறது வந்து 6 விதமான கணித பலம், அதுவும் இதுவும் பார்க்கக்கூடியது தாங்க. ராம்குமார் கேட்குறார் சார், ஜாதகத்தில் லக்னாதிபதி பொதுவில் லக்னத்திலும் பாவ ரீதியாக 12 இருக்கையில் லக்ன பலனை எவ்வாறு, பொதுவில் பலன் லக்னத்தில் இருக்கே சொல்லுங்கள், பாவகத்தில் இருக்கப்ப தசா புத்திகள், அவனுடைய தசா புத்திகளில் 12 பாவத்தை இயக்கம் சொல்லுங்கள். இளையராஜா சார், வணக்கம் சார், 2 வீட்டில் சனி சூரியன் சுக்கிரன் இணைந்து உள்ளது, செல்வம் பேச்சு மற்றும் குடும்ப நிலை நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும், சூரியனுக்காக அதிகார வார்த்தை, சனிக்காக தடுக்கும் வார்த்தை, ஏன்னா சுக்கரனுக்காக இனிமையான வார்த்தைன்னு நல்லா தான் இருக்கும். அம்பிகா கோபால் கேக், வணக்கம் ஐயா, 1, 2, 7, 8, 5 பாவக ரீதியாக தீய கிரகங்கள் இருந்தால் பொதுவான பலன்கள் கூறவும், அதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கோம், பின்னாடி இருக்கக்கூடிய வீடியோக்களில் போடுங்க, இல்லை பொறுமையாக இருங்க சொல்கிறோம். சக்ஸஸ்ஸு 6 ஐயா வணக்கம், விருச்சிக லக்னம் 9 அதிபதி சந்திரன் 10 திசை நடத்துகிறார், சந்திரனுக்கு சாரம் கொடுத்த சுக்கரன் 8, இந்த திசையில் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புள்ளதா? நல்ல வேலைன்னு ஒன்று கிடையாது, அதுக்கு உங்கள் ஜாதகத்தை மொத்தமாக பாருங்கள், 9 10 பாவத்தில் இருக்கும்போது ஒரு நன்மை கிடைக்கிது. அதே ஆள் வந்து 8 இருக்க சுக்கரன் ஜாரம், அவன் 8 தான் இருக்கானான்னு பார்த்துட்டு அந்த தடங்கள் வர்றது போகிறதும் சொல்லுங்கள். மற்ற அமைப்புகளை வச்சு நமக்கு நல்ல வேலைன்னு முடிவுக்கு வரும், கவலை ஒன்றும் கிடையாது. 9 கூட 10 இருக்கிறது ஒரு வகையில் நன்மை. பிரபாகரன் கேட்குறார் சார், 7 சந்திரன் 12 கேது சாரம், 7 சந்திரன் 12 கேது சாரம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவி எப்படி அமையும், சந்திரன் 10 மனைவியெல்லாம் நல்லாத்தையும் அமையும், மனைவியுடன் பிரிதல் இணைதல் அப்படிங்கிற அந்த 2 அமைப்பு வந்து போகும், அவ்வளவுதான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. எம்ஆர் மாதையன் எக்ஸலன்ட் சார்,
யூனிவர்ஸ் ஐயா உங்கள் பதிவுகளுக்கு நான் விடாமல் அனைத்தும் நன்றாக இருக்கு. ஒரு சந்தேகம் ஐயா, ஒரு கோல் எட்டாம் பாவ சாரகம் பெற்று இயக்கினால் அந்த திசை முழுவதும் எப்படி இருக்கும்? மேலே போகுதும் கீழே வருதும், மேலே போகிறதும் கீழே வருதுமா இருக்குங்க. அப்புறம் சிவகுமார் லக்ஷ்மண்க, வணக்கம் சார், மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இரட்டை குழந்தைகளுக்கு லக்னம் ஒன்றாக வரும்போது ஒன்றாம் பாவத்தை எந்த அடிப்படையில்? அதுக்கு நீங்கள் தனியாகவே விளக்கம் போட்டிருக்கேன். இரட்டை குழந்தை ஜாதகம்லாம் பின்னாடி போய் பாருங்கள், நிறைய எழுதியிருக்கிறேன், நல்லாவே சொல்லியிருக்கேன், பாருங்கள். விதி வேறாக இருக்கிறது, அது அப்படி தான் இருக்கும், அது எப்படி மாறுதுங்கிறத சொல்லியிருக்கேன். கோபிநாதன் வணக்கம். அப்புறம் தமிழ் ஸ்ரீ கேக்க, ஐயா வணக்கம், கலப்பு திருமணம் செய்ய 11 அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கலப்பு திருமணம் எப்போவும் செய்வாங்க, எப்படி வேணாலும் செய்யலாம். நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுறதே நம்ம ஜாதின்னு. ஆணும் பெண்ணுக்கும் தான் கல்யாணம், அதுக்கு 11 பாவம் சப்போர்ட் பண்ணால் பொதுவாக கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே 11 பாவம் சப்போர்ட் பண்ணும், நாட் ஒன்லி கலப்பு திருமணம். சார் மோர் வீடியோ சார் மேற்கனே ரேகா நாகராஜன் அதெல்லாம் போடுறேன். புஷ்வில்ஸ் கேட்குறாரு, கும்ப லக்னம் 1-7 பரிவர்த்தனையில் சனி பூரத்தில் நடப்பு தசா குரு ராகு புத்தி, ஒன்றுமே புரியாதுண்ணே. இதெல்லாம் வந்து மொத்தமாக ஜாதகமாக போட்டு கேட்கணும்ண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. சாம்பசிவம் எக்ஸலண்ட்டு. முரளிக்கே வணக்கம் முனைவையா, 2 பாவம் கெட்ட கிரகம் இருந்தால் வாய் நீளம் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், என்னத்தையாவது பேசி வைப்போம். இல்லை ஆனால் கெட்ட கிரகம் இல்லாவிட்டால் அது அந்த அந்த பாவத்தினுடைய அமைப்பில் வரும்ல, அது வரத்தான் செய்யும். அப்புறம் சார் வணக்கம், அதான் கும்பலக்குன்னு அதான் சொல்லிட்டேன் சார் நம்ம புஷ்வில்ஸுக்கு. அப்புறம் தனபால் சார், கும்பம் லக்னம் சுவாதி நட்சத்திரம் 1, சனி 6 திருவோணம் 7 குறை, இதெல்லாம் வந்து ஜாதக பலன்க. ஜாதக பலன்களை ஜாதக பலனாக போட்டு காசு கொடுத்து நல்லாவே கேளுங்க மிஸ்டர் சார், ஒரு தடவை கேட்டு வச்சுக்கோங்க தனபால் சார். கோமதி சங்கர் கேட்குற, ஐ சார் எனக்கும் என் மாமா பொண்ணுக்கும் மேரேஜ் பேசுகிறாங்க, ஜாதகம் பார்த்தப்போ பொருத்தம், ஜாதகத்தை தூக்கி குப்பையில் போட்டு பிரியமாக இருந்தால் கல்யாணம் பண்ணுங்க, அதை போய் கல்யாணம் பண்ணுங்கள், சித்திரையும் அவிட்டமும் உங்களுக்கு ரஜு தட்டும் தான். ஆக்சுவலாக உங்கள் பேருடைய முத எழுத்து அந்த பொண்ணுடைய மேருக்கு, பேருடைய முத எழுத்துக்கு இந்த நட்சத்திரம் வராது, வந்தாலே அது கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா 10 பொருத்தம் பேருடைய முத எழுத்துக்கு தான் சொல்லியிருக்கு, பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லலைங்க, மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தா போய் கல்யாணம் பண்ணுங்கள் கோமதி சங்கர் சார். நீங்களே அந்த இதெல்லாம் டேட்டு டைம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, வாய்ப்பு இருந்தால் பார்க்குறேன், இல்லாட்டினா வாட்ஸ்அப்பில் வாங்க. அருண் என் சார், ஹவ் வில் பி குரு தசா ஃபார் கன்னி லக்னம்? அப்படியெல்லாம் கிடையாதுங்க, எல்லா லக்னத்துக்கும் பாவகத்தை தான் இயக்கும் குரு. அவர் என்ன நல்ல பாவத்தில் இருந்து நல்ல பாவத்தை செயல்படுத்தினா நல்லா இருக்குமுங்க. குரு நீச்சம் ஃபீ பீப்புள் கிரியேட்டிங் எ பேனிக் சேயிங் பாதகாதிபதி, அப்படியெல்லாம் பாதகாதிபதி பொய்யின்னு தான் சொல்லிட்டேனே. 7 அதிபதி உபய லக்னத்துக்கு பாதகாதிபதின்னு சொல்லி மொத்தத்துக்கு கெடுக்கிறாங்க. எல்லா லக்னத்துக்கும் 6, 8, 12 தவிர 7 அதிபதி பொண்டாட்டி இல்லாமல் எப்படி வாழ முடியும், புருஷன் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? இவங்க கிடக்கிறாங்க சார் பாதகாதிபதின்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஒரு, அப்புறம் யூனிவர்ஸ் பவர், ஐயா ஒரு மனிதன் வாழ்க்கை அனைத்தையும் கோள்கள் தான் இயக்கம் என்றால் அவருடைய மூளையின் பங்கு தான் கோல் இயக்குது, மூளையின் பங்கு தான் என்னென்னு. முரளிக்கே வணக்கம் ஐயா, கெட்ட காலம் வந்தால் அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்று கூறும் நீங்கள் ஏன் நல்ல காலமாக மாற்றும் முயற்சியுமோ? நடக்காது இல்லைங்க, அது எப்படிங்க நல்ல காலம் நடக்கும்? நான் தான் அதை செஞ்சிருப்பேன், கேட்டால் அது எனது வேலை இல்லை என்று. அப்படியே என்றால் நல்லதே நடக்காது ஐயா. நல்ல காலம் தசாபுஜியில் வரும்போது நல்லது நடக்கும், கெட்ட காலம் தசாபுஜியில் வரும்போது கெட்டது நடக்கும். நீங்கள்லாம் என்ன கேட்குறீங்க? எப்போதுமே நல்லது நடக்கிறதுக்கு வழி கேட்குறேன், நீங்கள் கெட்டது நடக்கிறதுக்கு வழி கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்க மாட்டீங்க, கேட்க முடியாதுன்னா உங்களுக்கு அது விருப்பம் இல்லை. நல்லது இரவு மாதிரி தாங்க பகல், பகல் மாதிரி தாங்க இரவு. நான் வேறு, நான் ஏன் அதுக்கெல்லாம் இந்த திருட்டு வேலை இல்லாமல் பார்க்கணும்? சாமியை கும்பிட்டா சரியாருன்னா அப்புறம் ஏங்க சாமியை கொண்டுட்டு போகிறாங்க, கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க, அங்கேயே கொலகாரிங்க வர்றாங்க, அங்கேயே திருட்டு நடக்குது. நான் சார் நீங்கள் வாங்க சார், கோயிலுக்கு போகலைன்னா நீங்கள்லாம் மெண்டல் ஆயிடுவீங்க. கோயிலுக்கு போங்க, உங்களை யாருக்கு போக வேணாம்லாம் சொன்னால் பரிகாரமாக போகிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. அதான் பரிமலா தேவி போட்டிருக்கேன், அது தானாகவே கோயிலுக்கு செல்ல வேணும்னு உங்களுக்கு மனசு தோணும் போவீங்க. அது பரிகாரமாக சொல்லி நம்ம போகணும் வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அதை எப்படி கோயிலுக்கு போகாமல் மனித மெண்டல் ஆயிருமே மூளை? நாம் கண்டுபிடிச்ச அற்புதமான கண்டுபிடிப்பில் கடவுள் தானேங்க பெரிய கண்டுபிடிப்பு. நிறைய பேர் பைத்தியம் இல்லாமல் வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கா, போய் அழுகிறீங்கல்ல, அழுதுட்டு வந்தால் பரவாயில்ல, அழுகிறேன்னு சொல்லிவிட்டு 5,000, 10,000 ஹோம சாந்தி குண்டோ நல்லதை கெட்டதாக்குறேன், கெட்டதை நல்லதாக்குறேன் மாற்றும் போது தான் ஏமாறுவீங்க. அடுத்த கேள்விகளை போடுங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.